ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரூஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே இந்த இயர் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. நம்ம சிஎஸ்கே வந்துட்டு கப் வின் பண்ணிட்டாங்க, ஓகேவா? 4வது முறை நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே. இதில் மிகப்பெரிய ஹிட் என்னன்னா, 40 வயதில் தோனி சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. இதுவரை வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு கேப்டனும் இந்த ஏஜில் சாம்பியன் வின் பண்ணதில்லை. உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும், நெக்ஸ்ட் இயர் மெகாக்சன் வந்துட்டு டிசம்பர் அல்லது ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க, உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த நியூ ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சனுக்கு முன்னாடியே பிளேயர்கள் வந்து விருப்பப்பட்டால் எந்த பிளேயராக இருந்தாலும் சரி அவங்கள ஒவ்வொரு டீமும் பை பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸோட சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம கேஎல் ராகுல் வந்துட்டு இப்போ பஞ்சாப் டீமில் நான் ப்ளே பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. அந்த டீமில் ப்ளே பண்ண அவருக்கு விருப்பம் இல்லை, அப்போ அவர் எந்த டீமுக்கு வேணாலும் போய் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி 19 கோடி வரை பேரம் பேசியிருக்காங்க ஆக்சனுக்கு முன்னாடியே, விருப்பப்பட்டால் கேஎல் ராகுல் போகலாம், ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சனுக்கு முன்னாடியே எந்த பிளேயரை வேணாலும் எவ்வளோ கோடி கொடுத்து வேணாலும் எந்த டீம் தூக்கலாம், ஓகேவா? இதுதாங்க ரூல்ஸ், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ ஏலத்துக்கே வராமல் நம்ம தமிழன் நடராஜன் இருக்கார் இல்லையா, சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்ஆர்ஹெச் டீமில் அவருக்கு சரியான ரெக்ஸ்பெக்ட் கொடுக்கல இந்த சீசன். கொரோனா வந்துட்டு லைட்டாக தான் சிம்டம் ஆச்சு, அதை ஓவர் கம் பண்ணிட்டாரு. கடைசி 2 மேட்ச்லாம் வந்துட்டு அவர் ஃபிட்டு தான், பட் என்ன ரீசன் தெரியல அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கல. நம்ம மனிஷ் பாண்டேவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. நம்ம தமிழனுக்கு எல்லா இடத்துலையும் அநீதி நடக்கும், இது விதிவிலக்கல்ல. நல்ல ஃபிட்னஸ் இருந்தும் எஸ்ஆர்ஹெச் டீம் அவரை யூஸ் பண்ணல. நம்ம தமிழன் நட்டு வந்துட்டு வெக்ஸ் ஆகிட்டாரு. அவர் வேற டீமில் வந்துட்டு ஜாயின் பண்ண போறாரு. அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, என்னோட சொந்த மாநிலத்துக்கு தான் நான் ப்ளே பண்ண ஆசை, அவரோட சொந்த மாநிலம் தமிழ்நாடு, அதாவது சென்னை டீம், ஓகேவா? குறிப்பா தோனியை வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு கடவுள் மாதிரி நினைப்பாரு. சென்னை டீம்ல ப்ளே பண்ணும்போது எங்களுக்கு பணம் அவ்வளவு மேட்டர் இல்ல, தோனி தலைமையில் ப்ளே பண்ணாலே போதும் இந்திய டீம்ல ஆட்டோமேட்டிக்கலி இடம் கிடைக்கும் என்றும் நம்ம நடராஜன் சொல்லியிருக்காரு. போன சீசனே பாத்தீங்கன்னா, எம்எஸ் தோனி வந்து நடராஜனை கூப்பிட்டு ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பண்ணிருப்பாப்ல. நம்ம தலை வந்துட்டு சொன்னதை செஞ்சிருக்காரு என்றுதான் சொல்லணும். ஐபிஎல் லீக் புதிய விதிமுறைப்படி நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்சன் பத்தி பேசுறேன். ஆக்சனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எந்தெந்த பிளேயருக்கு விருப்பம் இருக்கோ அந்தந்த பிளேயர் வந்துட்டு எந்த டீமுக்கு வேணாலும் போகலாம். இப்போ நடராஜனை முதல் ஆப்ஷனாக நம்ம சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க. நடராஜனும் ஓகே பண்ணியிருக்காரு சென்னை அணிக்கு வர. பிரைஸ் மணி விவரம் எனக்கு சரியாக தெரியலை. இன்னொரு உங்களுக்கு தெரியாத சீக்ரெட் என்னென்னா, நம்ம தலதுனி இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆரம் ஃபாஸ்ட் பாலரை ரொம்பவும் விரும்புவார். ஃபியூச்சரில் வந்துட்டு தமிழ்நாட்டு ஒரு பும்ரா மாதிரி வர வாய்ப்பு இருக்கும். இந்திய அணிக்கும் வந்துட்டு அது செம்ம ஹிஃப்டாக இருக்கும். திறமை எங்கே இருக்கோ அங்கே தோனி இருப்பார், அதை தேடி போவார். அப்படி தான் நடராஜனை சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் இயர் மெகாக்சன் புதிய விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ரீசன் கேட்டிங்கன்னா, சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு, அவருக்கு 11.5 கோடி கொடுத்துருக்காங்க. சென்னை அணிக்கு வந்துட்டு அந்த 11.5 கோடி இருக்கும். தாராளமாக நடராஜன் எடுக்கலாம், சேம் டைம் எந்த பிளேயரை வேணாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு ஆக்சனுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளேயரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட் இயர் மெகாக்சன் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் நடக்க இருந்தாலும், இப்பயே ஒவ்வொரு டீமும் புதிய விதிமுறைப்படி ஆக்சன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த விதிமுறைப்படி தான் நட்டுவை நம்ம சிஎஸ்கே கேட்டிருக்காங்க. நடராஜனும் ஓகே பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. நட்டு வந்துட்டு வேற டீமுக்கு போகலாம், தப்பு இல்லை, பட் நம்ம சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ணாருன்னு வைங்களே, அவர் குயிக்காக இந்திய டீமில் வாய்ப்பு கிடைக்கும், தோனி மேம்படுத்தி விட்டுருவார். அந்த ஒரு கனவு தாங்க எனக்கு, எளிமையான குடும்பத்தில் பிறந்திருக்காரு, நம்மளும் அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். நம்மளை மாதிரி கிரிக்கெட் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம வந்துட்டு வேற பிஸ்னஸை நோக்கி போயாச்சு. இவராது நம்ம தமிழை நட்டு இந்திய டீமில் கன்யூவாக ப்ளே பண்ணணும், அவருக்கு அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்குது. ஒரு ஓவரில் 5 ஆக்கர் போடக்கூடியவர், அதெல்லாம் புரிஞ்சு தான் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவர் இந்திய டீமில் சைன் பண்ணணும் நம்ம தமிழர் நடராஜன் சொல்லிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன். சரி, நீங்க சொல்லுங்க, ஆக்சனுக்கு முன்னாடியே எந்த பிளேயரை வேணாலும் பிரைஸ் கொடுத்து எடுத்துக்கலாம், அப்படி சிஎஸ்கே நட்டுவை ஓகே பண்ண மாதிரி வேற எந்த பிளேயரை எடுத்தா பெஸ்ட்டா இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.